ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நீட் ஃபிசிக்ஸ். அதில் ஒரு புது சாப்டர் எனக்கு ஆரம்பிச்சிருக்கேன், ஆட்டம்ஸ்ன்ற ஒரு சாப்டர். ஆட்டம்ஸ் நியூக்ளியே, அதில் ஆட்டம்ஸ்ன்ற டாபிக் தான் எனக்கு நான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் இதான், இதோட இன்ட்ரொடக்ஷன். இதுக்கப்புறமும் கொஞ்சம் வரும் இன்ட்ரொடக்ஷன் வரும். இதுக்கு அடுத்த வீடுலாம் நீங்களும் இன்ட்ரொடக்ஷனை போட்டுருவேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட் பார்க்கணும். பை 19th century எவிடன்ஸ் அக்யூமுலேட்டட் தட் அட்டாமிக் ஹைட்ரோஜன் இஸ் அ 19th century ஒரு எவிடன்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா மேட்டரோட அட்டாமிக் ஹைபோதிசிஸ் பற்றி ஒரு எவிடன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணது நிறைய பண்ணும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்திருக்காங்க. அது ஒரு சில சயின்டிஸ்ட் நிறைய சயின்டிஸ்ட் இன்வால்வ் ஆகி மாடல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்றது இன் 1897 இங்கிலீஷ் பிசிஸ் ஜே ஜே தாம்சன்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டாக எலக்ட்ரிக் சார்ஜ் ஆன் கேஸ், எலக்ட்ரிக் சார்ஜ் கேஸோட எலக்ட்ரிக் சார்ஜ், எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆன் கேஸ், கேஸில் எலக்ட்ரிக் சார்ஜ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஹி சேஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கண்டெய்ன்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பண்ணிது. ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட், எல்லா எலமெண்ட்டோடைய ஆட்டம்லையும் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல்னா என்ன, எலக்ட்ரான். பாசிட்டிவ் சார்ஜ்னா ப்ரோட்டான், நியூட்ரல் சார்ஜ்னா நியூட்ரான். ஸோ அப்போ எல்லா ஆட்டத்துலையும் டிஃப்ரெண்ட், எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எல்லா எலமெண்ட்டோடைய ஆட்டத்துலையும் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தான், ஆனால் அதில் ஆட்டத்தில் இருக்கிற எலமெண்ட் அந்த, அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு அந்த ஆட்டத்தில் எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரான் வந்து எல்லா ஆட்டத்துக்குமே சேமாக இருக்கும், எல்லா எலமெண்ட்டுக்கும் சேமாக இருக்கும். எலமெண்ட் தான் வேறு வேறு வழியாக பார்த்தபடி எலக்ட்ரான் எல்லாத்துக்குமே ஒன்று தான் அப்படின்றாங்க. ஹி சேஸ் ஆட்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் தட் நியூட்ரலைஸ் நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி அந்த ஆட்டத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்படின்னா என்ன, ப்ரோட்டான். அது இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னா நியூட்ரலைஸ் பண்ணுது எலக்ட்ரான். தென் த கொஸ்டின் அரைஸ், அப்போ நம்ம மைண்டில் ஒரு கொஸ்டின் வரும், என்ன வரும்னா அப்போ அதோடைய ஷேப் எப்படி இருக்கும், வாட் இஸ் ஷேப் ஆஃப் தி ஆட்டம், வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், எலக்ட்ரான் ப்ரோட்டான் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வரும். ஸோ அதுக்கான இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இவர் ஒரு அட்டாமிக் மாடல் கண்டுபிடிக்கிறார், யார், ஜே ஜே தாம்சன் சயின்ஸ் ஒரு அட்டாமிக் மாடல் கண்டுபிடிக்கிறாரு. எப்போனா 1898 அக்கார்டிங் டு தட் பாசிட்டிவ் சார்ஜ், அந்த அட்டாமிக் மாடல் பற்றி என்ன, அந்த அட்டாமிக் மாடல் என்ன கிடைக்குன்னா, அது காரணம் இல்லை, பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆட்டம் இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் தி வால்யூம் ஆஃப் தி ஆட்டம். ஓ, பாசிட்டிவ் சார்ஜ் ஆட்டம்னா என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம்னா என்ன, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம் என்ன, ப்ரோட்டான்ஸ், அது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இந்த ஆட்டம் ஃபுல்லாக யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம், நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டம் என்ன சொன்னால் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ல அங்கங்கே எம்பெட் ஆயிருக்கு, அங்கங்கே இருக்குது. எப்படின்னா இந்த சீட்ஸ்னே வாட்டர் மேலும் தர்பூசணி படத்தில் அந்த சீட்ஸ் வேறு கருக்கலாக இருக்குன்னா அந்த மாதிரி அங்கிட்ட இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அப்போ எதோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டானோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரானோடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா. அப்போ இந்த மாடலுக்கு ஒரு நேம் வைக்கணும்ல, அந்த நேம் தான் என்ன கேட்டிங்கன்னா பிளம் புட்டிங் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோட்டான் இந்த மாடலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அங்கிட்ட தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிளம் புட்டிங் மாடலோட எக்ஸ்பிளனேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் சொல்கிறாங்க, வி நோ தட் த கண்டென்ஸ்டு மேட்டர் சாலிட் அண்ட் லிக்விட், மேட்டர் மொத்தம் மூணு இது இருக்குது, சாலிட் லிக்விட் கேஸ். ஆனால் அந்த கண்டென்ஸ்டு மேட்டர் என்ன கேட்டீங்கன்னா சாலிட் அண்ட் லிக்விட், கண்டென்ஸ்டு மேட்டர் அண்ட் டென்ஸ் கேஸ் அப்படின்னா இந்த ரெண்டுமே எந்த ஒரு டெம்பரேச்சர்னாலும் ஆல் டெம்பரேச்சர் எமிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எமிட் பண்ணதுனா எப்படி அப்படின்னா எதில் எமிட் பண்ணணும்னா ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேவ்லென்த், வேவ்லென்த் வந்து கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கணும், ஆனால் அந்த ஒவ்வொரு வேவ்லென்த்துக்கும் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி இருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து கண்டினியூஸாக அந்த வேவ்லென்த் வந்து கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு வேவ்லென்த்துக்கும் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிஸ் இருக்கும், இன்டென்சிட்டிஸ்னால் எனர்ஜி கொடுக்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னிக் ரேடியேஷன்ஸ் டியூ டு ஆசிலேஷன், இந்த எலக்ட்ரோமேக்னிக் ரேடியேஷன் எதாவது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா டியூ டு ஆசிலேஷன் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிக்யூல், ஆட்டம் அண்ட் மாலிக்யூல் ஆசிலேட் ஆகிறதுல எது கூட அப்படின்னா பக்கத்து நெய்பரோட ஆட்டம் அண்ட் மாலிக்யூல் கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது ஆசிலேட் ஆகும், இன்ட்ராக்ஷன் வித் நெய்பர் ஆட்டமர் மாலிக்யூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னிக் ரேடியேஷன் இது இதோட எக்ஸ்பிளனேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த எலக்ட்ரோமேக்னிக் ரேடியேஷன் மே ஆட்டம் டு அப்சர்வ் எனர்ஜி, இந்த எலக்ட்ரோமேக்னிக் ரேடியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் அந்த அப்சர்வ் எனர்ஜி சும்மா இருக்காது, என்ன பண்ணுன்னா ஆட்டம் அந்த ஆட்டமில் எலக்ட்ரான் இருக்கும்ல அதோடைய ஒரிஜினல் பொசிஷன் எங்கே இருக்குதோ அதை அப்படியே குழப்பி மாற்றி மாற்றி விடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் இருக்குல்ல திரும்ப என்னாலும் அந்த எலக்ட்ரான் போன மாறி போன திரும்ப எலக்ட்ரான் திரும்ப ஃபர்ஸ்ட் எங்கே இருந்துச்சு அங்கேயே திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் திரும்ப அங்கே வந்து திரும்ப என்னாலும் எலக்ட்ரான் மேக்னெட்டிக் வேவ் திரும்ப ப்ரொடியூஸ் ஆகும், திரும்ப ப்ரொடியூஸ் ஆனமே அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டத்தில் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்குது. இதுதான் அதோடைய கான்செப்ட், அப்படியே சைக்கிளுக்காக நடந்துருக்கு.
ஸோ இதுதான் அந்த அட்டாமிக் மாடல். இது வந்து ஜேஜே தாம்சனோட இது பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் தான். நெக்ஸ்ட் கிளாஸ் அதுக்கு அடுத்த வீடியோ போனேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் மெல்ட் கமெண்ட் பாக்ஸ், ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.